கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஐசிசி மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் வில் பி ஹெல்ட் இன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அடுத்த வேர்ல்டு கப் நடக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்க போகுது. ஏன் இதை நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்னா, ஸ்ரீலங்காவில் தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் போர்டை கேன்சல் பண்ணிட்டனால நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வென்யூ வந்து மாற்றி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்டின், எ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் டைட்டில்டு வஜ்ர பிரகார் இஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேகாலயாவில் இந்தியாவுக்கும் இந்தியா கூடையும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? அடுத்த க்வெஸ்டின், ஞானோதயா எக்ஸ்பிரஸ் இஸ் ஃப்ளாக்ட் ஆஃப் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே இந்த எக்ஸ்பிரஸுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எஜுகேஷன் லிட்ரஸியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஃப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா இந்த எக்ஸ்பிரஸை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சிருப்பார், சரிங்களா? ஸோ ஃப்ளாக்ட் ஆஃப்னா கிளம்பிருச்சு அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சன், விச் ஸ்டேட் இஸ் அவார்டட் அஸ் த பெஸ்ட் மெரெயின் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று வேர்ல்டு ஃபிஷரிஸ் டேவாக இருந்துச்சு, அதில் எப்பயுமே இயர்லி இன்லேண்ட் அண்ட் ஃபிஷ் ப்ரொடெக்ஷன் இதுக்காக அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதில் பெஸ்ட் மெரெயின் ஸ்டேட்டாக எந்த ஸ்டேட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ் தான் வந்திருக்கும். அதே இன்லேண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இருந்திருக்கும். நார்த் ஈஸ்ட் ரீஜனில் எது பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அசாம் வந்து இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக பெஸ்ட் மெரெயின் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷ்க்கு அந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் வந்து பெஸ்ட் ஃபிஷரிஸ் டிஸ்ட்ரிக்டாக வந்து நமக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், த ஓப்பனிங் ஃபிலிம் பிளேட் அட் த 54th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோவாவில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த படத்தை போட்டு காமிச்சாங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்டனாக இருக்குது. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேச்சிங் டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை தான் நமக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.